அமேசான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 சுமார் 20 லட்சம் வேலைவாய்ப்புகளை அவங்க நிறுவனம் உருவாக்கி தரப்போகிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி 10 லட்சம் வேலைவாய்ப்பு உருவாக்கி வச்சுருக்கதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட தொடக்கமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 16 கேரியர் டே அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம், யார் யாரெல்லாம் எலிஜிபிள், ஸோ எப்படி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயம்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் ஜாப் இன்ஃபர்மேஷன், ஜாப் டிப்ஸ் அண்ட் ஜாப் ரிலேட்டட் திங்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இன்ஃபர்மேஷனுக்குள்ள போய் பார்த்துருவோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அமேசான் வந்து ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் வந்து முன்னெடுத்திருக்காங்க. ஸோ 20 லட்சம் வேலைவாய்ப்புன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து ரொம்ப லாங் டேர்ம் கோலாக வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு முதல் படியாக பார்த்தீங்கன்னா அமேசான் கேரியர் டே அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டை செப்டம்பர் 16 கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8000+ ஜாப் ஒரே நாளில் ரிலீஸ் பண்ண போகிறதா அப்படி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து எல்லாருமே வந்து எலிஜிபிள். நீங்கள் எந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, நீங்கள் அமேசானில் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேரியர் டே அப்படிங்கிற ஈவெண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட பேக்ரவுண்ட் என்ன வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, பட் நீங்கள் வந்து தாராளமாக அமேசானில் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறதுக்காக இந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 8000+ ஜாப் வேக்கன்சி ஒரே நாளில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. வாங்க இப்போ நம்ம அந்த அமேசான் கேரியர் டேக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல போகிறேன். இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை லிங்க்குன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அதில் போனீங்கன்னா என்னோட வெப்சைட்டில் உங்களுக்கு இந்த லிங்க் கிடைக்கும். இந்த லிங்க் உள்ள வந்தீங்கன்னா அவங்க வந்து ஜென்ரல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், ஸோ என்னென்ன அஜெண்டாலாம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயமெல்லாம் உங்களுக்கு ஸ்பிட்டப்பாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒன்ஸ் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் படிச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சிஇஓ, பிரசிடென்ட்ஸ், அமேசானில் இருக்கவங்கலாம் வந்து இதில் கலந்துக்க போகிறாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஈவெண்ட்டாக இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ணோடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜை கொண்டு போகும். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து மெயின் ப்ரோக்ராமில் தான் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1 கிளிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. ரெஜிஸ்டர் கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான டிக்கெட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா உங்களோட நேமு, லாஸ்ட் நேமு, உங்களோட இமெயில் அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ அதில் கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த இமெயில் அட்ரஸில் ஃப்யூச்சரில் அமேசான் நியூஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இந்த செக் பாக்ஸை செக் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு நியூஸ் எதுவும் தேவை கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா செக் பாக்ஸாக செக் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 20 நிமிஷத்துக்குள்ளே இந்த டிக்கெட் நீங்கள் இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணிடணும், அப்படி இல்லைனா இந்த பேஜ் க்ளோஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத இந்த செக் பாக்ஸ் மூலமா அவங்க தெரியப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் டிக்ளரேஷன் தெரியப்படுத்தணும். ஓகேங்களா? ஸோ இது இந்த ரெண்டு செக் பாக்ஸும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டால் தான் உங்களால் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். கிளிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதுதான் சிம்பிளான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த அமேசான் கேரியர் டே பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பார்த்தாது, உங்களோட சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ மறக்காமல் ஒரு மினிமம் ஒரு 5000 பேருக்காவது ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ இதை நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு சூப்பரான ஜாப் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், சியர்ஸ்.